வணக்கம், மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன். ரொம்ப ஹோம்லியாக ஆயில் மற்ற அதர் இன்க்ரீடியன்ஸ் வாசனை பொருள் எல்லாமே மினிமமாக யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக எப்படி வீட்டிலேயே பளபளப்பாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். இப்போ சீரக சம்பா ரைஸில் பண்ணால் அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணி. அது வந்து 4 கப்ஸ் எடுத்திருக்கேன். அது 4 கப்ஸுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே 1 கப் எடுக்கணும். வெங்காயம் 1 கப், பூண்டு 1 கப் எடுக்கணும். அது மாதிரி உரித்து வச்சுருக்கேன். மிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 கப்புக்கு 1.5 மிளகா அந்த ரேஞ்சில் ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 3 இன்ச் இஞ்சியை வந்து திருவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 லெமன். இப்போது இது மட்டன் வந்து அளவு என்னன்னா, யூஸ்வலாக 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ மட்டன் அந்த அளவு தான். அப்படி பார்க்கும்போது 4 கப் ரைஸ்க்கு கிட்டத்தட்ட 750-700 மட்டன் சரியாக இருக்கும். அந்த மாதிரி மட்டன் வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து எப்போவுமே டபுள் டைம் தான், அரிசியோட டபுள் டைம் தான் வாட்டர் குவான்டிட்டி இருக்கணும். அதனால் இந்த தேங்காய் பால் 1 கப் எடுத்துட்டு 4 கப்ஸ் ரைஸ்க்கு 8 கப் வாட்டர், நான் வந்து 1 கப் தேங்காய் பாலை மைனஸ் பண்ணிவிட்டு 7 கப்ஸ் வச்சுருக்கேன் வாட்டர். 1/4 கப் ஆயில் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். தாளிக்கும் போது புதினா, தனியாத்தூள், மிளகாய்த்தூளெல்லாம் போடணும். 1 கப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், இது இந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். அதனால் 4 டேபிள்ஸ்பூன்ஸ் தனியாத்தூள். காரம் வந்து உங்கள் இஷ்டம்தான், நான் வந்து ஓரளவுக்கு மினிமமான மீடியமான காரத்தில் செய்கிறேன். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா பச்சை மிளகாயினுடைய காரம், மிளகாய், கிராம்பு, இது எல்லாத்தினுடைய காரமும் சேரப்போகுது. முதல் முதல்ல பிரியாணி தாளிக்கிறதுக்கு சில வாசனை பொருட்கள் போட்டு ஃப்ளேவர் கொண்டு வரணும். அந்த வாசனை பொருட்கள் தான் இதெல்லாம். இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸோ அதர் இதோ நம்ம கரம் மசாலா இதெல்லாம் போடுறத விட நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணி போடுற பிரியாணி வாசம் வந்து நல்லாயிருக்கும். அது என்னென்னு கேட்டால், இந்த 4 கப் ரைஸ்க்கு பட்டை, 1 3 இன்ச் பட்டையை நல்லா இப்படி கட் பண்ணியிருக்கேன். 1 10 கிராம்பு, 1 8 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்கு, இந்த முந்திரி பருப்பு, இது 3 தாளிக்க வச்சுட்டு மித்த இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்டெல்லாம் பண்ணாமல் அப்படியே மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது அப்படியே மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம முதல் முதல்ல பிரியாணி தாளிக்க போகிற வாசனை பொருள். இனிமேல் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போது இந்த சீரக சம்பா ரைஸை இப்படி தண்ணி போட்டு ஒரு 20 or 30 minutes ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு வடித்தட்டில் வடித்து வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் பவுடர் பண்ண சொல்ல பொருளெல்லாம் மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கேன். முந்திரி, கல்பாசி, பிரிஞ்சி இலை, இது மட்டும்தான் நான் எடுத்திருக்க வாசனை பொருள். இதெல்லாம் வந்து இப்போ எண்ணெய் காய போட்டிருக்கேன். நான் சொன்னேன் 4 கப் ரைஸுக்கு 1/4 கப் ஆயில் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். அந்த ஃபுல் ஆயிலையுமே முதல் தடவையிலே ஊற்றிடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை தனியாக வச்சுட்டு கடைசியாக ஊற்றி கிளறத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போது வாசனை பொருள் போட்டதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், மிக்சி ஜாரில். அதை முதல்ல போடணும். இப்போது ராஸ்மல், பூண்டோட ராஸ்மல் போயிடுச்சு, முந்திரி நல்லா செவந்துருச்சு பாருங்கள். அடுத்தாப்பில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நசுக்கி வச்சு இது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போடணும். இதை போட்டு இதனுடைய ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ ஆயில் இதாகி ஸ்பெட் வெளியே வந்தவுடனே புதினாத்தல், 2 கைப்பிடி அளவு புதினாத்தல் இந்த 4 கப் ரைஸ்க்கு சரியாக இருக்கும். இந்த புதினாத்தலையை போட்டு அது கொஞ்சம் நல்லா மடங்குற வரைக்கும் கரைக்கிறீங்க. இது ஓரளவுக்கு ரொம்பவும் கருகிடாமல் அடுப்பு நல்லா நிதான வேகத்தில் எரியணும். இப்போ நல்லா இதான பிறகு இப்போ தான் வந்து நாம் மட்டன் பீசஸ் போடணும். மட்டன் பீசஸ் போட்டு
நல்லா வதக்கணும். நல்லா, அதாவது நம்ம இந்த தாளிதம் வந்து ஃபுல் ஃப்ளேவரோட ராஸ்மல்லே எதுவுமே இல்லாத அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக ஃப்ளேவராக இதை வதக்கி முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல வாசமாக இருக்கும். இது கொஞ்சம் அவசரப்பட்டு பாதியாக வதக்கிட்டால் பிரியாணியில் ராஸ்மல் வந்துடும் இல்லாத. இப்போ இது நல்லா இந்த மட்டனே ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இது நேரப்பட வதக்கணும். அப்படி வதங்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு தயிர் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ மட்டன் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இதில் நல்லா வதங்கணும். அப்படி வதங்குறதுக்கு கொஞ்சம் டேபிள் சால்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தயிர், ஒரு கப் தயிரும் விடணும். இப்போ முதல்ல டேபிள் சால்ட் போடுறேன் மட்டனில், நல்லா வதங்கணும். அந்த பீசஸோட கலரே நல்லா ரோஸ்டடாக தெரியணும், அந்த அளவுக்கு இந்த வதக்கணும். நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மறுபடி தயிர் விடணும். இப்போ தயிர் ஒரு கால் கப் தயிர் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில்ஸ் எல்லாம் பிரிஞ்சு மட்டனும் நல்லா ரோஸ்ட் ஆகி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் நல்லா வெளிவிட்டு வரையில் இப்போ தனியாத்தூள், நான் சொன்ன அதே அந்த தனியாத்தூள் எடுத்து இதில் போட்டுருவோம். இது நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா இது பண்ணணும். மிளகாய்த்தூள் அடுத்தாப்பில், மிளகாயெல்லாம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். அது உங்கள் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட டேஸ்ட்டை பொறுத்தது மிளகாய் காரம். இப்போ இது நல்லா இன்னும் நல்லா ஆயில் ஸ்ப்ரிட்டாக, இப்போ மட்டன் கலரே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா கொஞ்சம் பாதி ரோஸ்டட் ஆகிருக்கும். இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இந்த கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரும். அந்த சமயத்தில் மல்லித்தூளோட ராஸ்மல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இது டிப் ஆகிற வரைக்கும், அதாவது நான் மெஷர்மெண்ட் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணியிலிருந்து ஒரு ரெண்டு டம்ளர் அப்படி எடுத்து இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு சின்ன ஒரு ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிம் அடுப்பில் வச்சு வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போது அதுதான் அந்த மட்டன் நல்லா பொசு பொசுன்னு வெந்து பிரியாணிக்கு ஏற்ற பக்குவத்தில் இருக்கும். மட்டன் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் ஒரு 15 நிமிஷம் கூட சிம்லையே நீங்கள் வைக்கலாம். இதுக்கு வேறு தனி தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மெஷர்மெண்ட்டில் உள்ள அதே வாட்டரை எடுத்து தான் நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் நம்ம கரெக்டான பிரியாணி பொலப்பொழப்பை கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள் எப்படி அவ்வளோ ஆயிலும் வெளியில் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் ஆகி தட்டியில் கூட ஒட்டாத அளவுக்கு நல்லா ரோஸ்டடாக ஆயிடுச்சு. இப்போது நான் மெஷர்மெண்ட் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு இது டிப் ஆகிற அளவுக்கு ஊற்றுறேன். ஏன்னா இதை நான் ப்ரெஷர் குக்கரில் மறுபடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ ஊற்றிட்டேன் இதை, இந்த இதை கிரேவியை வந்து அப்படியே ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிட் மூடி போட்டு ஆவி வந்த உடனே வெயிட் போட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிரியாணியினுடைய முக்கால் பகுதி ஓவர். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் ப்ரெஷரைஸ் பண்ணிவிட்டு ஆவியெல்லாம் போன பிறகு இப்போ திறக்கிறேன். இப்போ எந்த பாத்திரத்தில் எந்த குக்கரில் எந்த ரைஸ் எந்த அளவுக்கு சரியாகும்னு நினைக்கிறேன் அதுலேயே நீங்கள் அந்த மசாலாவை வச்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா பீசஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போது நான் மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் சூடு படுத்தியிருக்கேன். அந்த சூடு பண்ண தண்ணி எடுத்து இதில் விடுங்க. நான் அதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே சேர்க்கல, அதே அளவு தண்ணி தான். 4 கப் ரைஸுக்கு 8 கப் தண்ணி, அதில் வந்து 1 கப் 7 கப் தண்ணி ப்ளஸ் 1 கப் தேங்காய் பால். இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா சூடு ஆகிட்டுருக்கு, அதில் இப்போ இந்த தேங்காய் பாலை விட்டுருக்கேன். தேங்காய் பால் விட்டுட்டு உப்பு போடுங்க. இப்போ நான் கறி மசால் வைக்கலையே உப்பு போட்டிருக்கேன், கறியில் உப்பு இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அது போக மீதி உப்பை இதில் போட்டிருங்க. இப்போது இது வந்து நல்லா சூடாகி கொதி வரும்பொழுது பிரியாணி அரிசி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடணும். போட்டுட்டு சிம்மில் வச்சு வெயிட் போட்டு 10 மினிட்ஸ், அவ்வளோதான் பிரியாணி ரெடி. இப்போ பாருங்கள், நல்லா தலை தலன்னு கொதி வந்துருச்சு பிரியாணி வாட்டர். இப்போ இதில் அந்த ரைஸை போட்டுரும். இப்போ அரிசி போட்டுட்டேன், நல்லா கொதி வருது. இப்போ நம்ம கரண்டி போடக்கூடாது. இந்த கொதி வரும் பொழுது ஒரு லெமனை இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க, ஜூஸ் மட்டும் இதில் விட்டுருங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி போட்டால் அது குழஞ்சிடும். அதனால் இதை இப்படியே விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு குக்கரை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு வெயிட் போட்டுரும். ஆவி வந்த உடனே வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர்லாம் போன பிறகு லைட்டாக இப்படி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கரெக்ட் ஃபார்மில் இருக்கும். இப்போ பாருங்கள், வாட்டர்லாம் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு இந்த அளவோடு இருக்கு இல்லையா. இதை இன்னும் நம்ம பொலபொலப்பாக ஆக்கலாம். எப்படின்னு கேட்டால், இதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு நான் சொன்ன அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நெய் தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை இதில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது இதில் இந்த மாதிரி இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் இப்படி வச்சுருங்க. கரெக்டாக நல்லா மூடி வச்சு நான் இது என்னோடய ரெசிபீஸில் இதுக்கு வெஜ் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். தம் வைக்கிற மாதிரி இது மாதிரி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு திக் பாட்டம் வெசலில் வாட்டர் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். அந்த வாட்டரை தூக்கி இது மேலே வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இந்த வாட்டர்னுடைய சூடு போகிற வரைக்கும் கீழே ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். மேலேருந்து ஹீட் இறங்கும். அப்போ இருக்கிற வாட்டர் இதுவும் சக்காயிட்டு பொலபொலன்னு பிரியாணி நல்லா உதிரியாக வந்துடும். இதுதான் வீட்டில் நான் வைக்கிற தம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி ஹீட்டெல்லாம் நல்லா அந்த போயிடுச்சு. அப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணால் நல்லா பிரியாணி மேலே நல்லா ட்ரையாகவே நல்லா இருக்கும். இதுதான் வந்து நல்லா டேஸ்டியான ஹோம்லி பிரியாணி. பாருங்கள், டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ஹோம்மேட் பிரியாணி ரெடி. இதில் எந்த ரீசைக்ளிங் ஆயிலும் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்ட் டால்டாலாம் கிடையாது. வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிட்லாம் தைரியமாக. ஹெல்த்துக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.